நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுறாங்க. ஏன்னா வந்து சேனல் நல்லா வியூஸ் போகணும். நான் கூட ஆஸ்திரேலியாவில் போய் ஹோம் டூரும் போட்டு இந்த வீடை காட்டலான்னு இருக்கேன். அந்த மாதிரி தம்டைல் வச்சா எனக்கும் பிக்கப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் இது என்னோட ஹோம்னு சொல்லி டூர் போட்டால் நம்புவாங்க? ஸோ ஆஸ்திரேலியாவில் ப்ளீஸ் என்னோட ஹோம் டூர் பாருங்க. வாங்கிய வீடை நான் சுற்றி காட்டுறேன். என் வீடு ரொம்ப சிம்பிளான வீடு, 1872 கட்டினது. உள்ளே ஒரே வாங்கிதான் இருக்குது. நாங்கள் பப்ளிக் எல்லாம் கூட உள்ளே விடுவோம், வேணுன்றவங்க வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். நாங்களே இங்கே தங்குறது இல்லை, இசை வாடகை கொட்டிருக்கோம் ஆஸ்திரேலியாவுக்கு. இது இருக்கிறது வந்து இன்னொரு வைனரி, ஷாக்கோ யால்டாரா அப்படின்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு விஷிங் ஃபவுண்டன் இருக்குது, அதில் காசு போட்டு நம்ம விஷ் பண்ணலாம். மெத்து வந்து காசு கேட்டிருக்கா, ஸோ அதை போட்டு விஷ் பண்ணலாம். உள்ளே வந்து ஆக்சுவலி ஃபார் சேரிட்டி. நீங்கள் என்ன வந்துட்டீங்க? ம், போடு. பியூட்டிஃபுல்லா இல்ல, சச்ச பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கெல்லாம் வெட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். சீட்டிங் எல்லாம் பாரு, சூப்பரா இருக்கு இந்த இடம். நல்லா கூலாயிடுச்சு, காட்டால் நல்லா வெயிலாக இருந்துச்சு, இப்போ நல்லா கூலாக இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ட்ரி ஸ்டைலில் இதை இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஹே எல்லாம் போட்டிருக்காங்க. ஹே ஸ்டாக் உட்காரத்துக்கா நிற்கிறதுக்கா தெரியல, மித்து அது மேலே நின்றுட்டுருக்கா. அந்த பில்டிங் பில்டிங் வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் நடக்குதா, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பில்டிங். இது நான் போட்டோம் இந்த இன்சேர் வாய்ச்சி இருந்து காட்டுறேன். அப்படியே சுத்தி வரலாம் போல. ரொம்ப 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 அழகா இருக்கு மேடம். ஸோ இது வந்து ஒரு செலர் டோர். இது இங்கே வந்து நீங்கள் வந்து வைன் டேஸ்டிங் பண்ணலாம். ரொம்ப ஒரு நாளைக்கு ரொம்பலாம் பண்ண முடியாது, பட் சில பேர் பண்ணுவாங்க. எல்லா செலர் டோர்லேயும் வந்து முன்ன வந்து வைன் டேஸ்டிங் ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போன இடத்துல எல்லாம் வந்து எல்லோருமே வைன் டேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே அவங்க சீஸ் கிராக்கர்ஸ் தருவாங்க, ஸோ சாப்பிட்டு வருவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, கோவிட்னாலேயும் என்னவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. உட்காந்து தான் டேஸ்ட் பண்ணோம், அண்ட் ஃபீ வேறு வைக்கிறாங்க. லைக் ஒரு கிளாஸ் ஆஃப் வைனோட காஸ்ட் தான் அவங்களோட ஃபீஸு. ஸோ பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பரோசா வந்தீங்கன்னா தட் இஸ் எவ்ரி அதர் டோர் வந்து இட்ஸ் அ வைனரி. இது தாண்டி இப்படி கார் எடுத்து போனீங்கன்னா அடுத்தது ஒரு வைனரி, அடுத்தது ஒரு வைனரி. ஸோ ஃபுல்லாக வைனியார்ஸ் தான். அண்ட் இந்த மாதிரி சில அழகழகான லொக்கேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் நாங்கள் இறங்கி பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த பில்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அது கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இங்கே உட்காந்து எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து வைன் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு இருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே அப்படியே நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த பில்டிங்குள்ள போய் நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங், அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வெட்டிங், எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை கண்டிப்பாக நடத்தலாம், அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பரோசாவில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து வைனரிஸில் வந்து வெட்டிங்ஸ் நடத்துவாங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கும் போது உண்மையிலே இந்த பில்டிங்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு பழைய கண்ட்ரி ஸ்டைலில் ஒரு பில்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து வைன் டேஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே லைட்ஸு, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பழைய காலத்து பில்டிங்னு நல்லாவே தெரியுது. அண்ட் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இங்கேயே ப்ரெஸ் பண்ண ஆலிவ் ஆயில், ஸோ இங்கேயே செஞ்ச ஜாம்ஸு. ஸோ இங்கே வந்து நிறைய ஆலிவ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆலிவ் பாட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸு, ஆலிவ் ஆயில்ஸ். ஸோ லோக்கலாக கிடைக்கிற அந்த ஃபார்மில் கிடைக்கிற ப்ரொடியூஸ் எல்லாம் எடுத்து அவங்களே வந்து ஜாம்ஸு, அப்புறம் பிக்கிள்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஆர்ட் எக்ஸிபிஷன் மேலே மேலே போய் பார்க்க போகிறோம். ஓ
ஓகே இது வந்து லக்ஷன் சித்திர மாதிரி இல்லை எனக்கு எங்கே போனாலும் ரொம்ப நேரமாக வருது விட்டு பார்க்கும் வர ஓட்ட வா. ஸோ இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்த்தா வெறும் வந்து வைன் மேக்கிங் பற்றி தான் இருக்குல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் வைன் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 14 seat போட்ட டைனிங் டேபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லவுஞ்ச் ஏரியா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பார் இருந்துச்சு. அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பால்கனி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் ஈவினிங் டைமில் ஒன்றுமே சூப்பராக இருக்கும். பில்டிங்க்கு மேலே வந்திருக்கோம். வியூ அட்டகாசமாக இருக்குது. யூ கேன் ஹாவ் ஹில் வியூ. இது ஆர்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. So nice. Chateau Eldara. Sick. Prime Minister, President, Aungloda, Hall, எவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் பாருங்க. எத்தனை சீட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 சீட் இருக்கு. எவ்வளோ மேசிவாக இருக்கு. லுக் அட் திஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம் எத்தனையோ இயர்ஸ் ஓல்ட் வைன். ஸோ இதுக்கெல்லாம் பயங்கர வேல்யூ இருக்கு. எல்லாம் ஏதோ அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கு போல. வைனுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதே நம்ம ஊரில் வந்து வைன் வைன் அப்படின்ற மாதிரி டாஸ்மாக இருக்குது. கேவலமாக இருப்போம். பட் இந்த ஊரில் வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் இட்ஸ் அ கல்ச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் வைன் பெட்லர். அதாவது வந்து இந்த கிரேப்ஸ் போட்டு அதை பெடல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரேப்ஸ் வந்து ஸ்குவீஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் வந்து வைன் செய்வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பெரிய பெரிய மெஷின்ஸ் வருது. இது வந்து ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு கேஜெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அங்கே ஜஸ்ட் ஷோ பீஸாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.